இந்த வாரம் ரெண்டு பேர் கேப்டனுங்க. என்னால முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணுவேன், சாச்சனாவே முடிக்கிற விஷயத்த சாச்சனாவே பண்ணிடுவாங்க, புரியுதா? இந்த வாரம் ரெண்டு பேர் தான் கேப்டனுக்கு போட்டியிடுறாங்க, ஒன்னு சாச்சனா இன்னொன்னு ஜெஃப்ரி. இவங்க ரெண்டு பேருமே இந்த வாரம் கேப்டன். என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இவங்க ரெண்டு பேருமே இந்த வாரம் கேப்டன். வாழ்த்துக்கள் ஜெஃப்ரி, நீங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டின் இந்த வார தலைவர். அப்புறம் எதுக்கு கேப்டன்சி டாஸ்க் ஒன்னு வச்சாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப லைவ்ல தான் நடந்து முடிஞ்சு. கேப்டன் யாரு, கேப்டனுக்கு அசிஸ்டன்ட் யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்காக டாஸ்க் நடந்த மாதிரிதான் இருந்துச்சு. அந்த டாஸ்க் நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப சாச்சனா ஜெயிப்பாங்களா, ஜெஃப்ரி ஜெயிப்பானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு மாதிரி பரபரப்பா இருந்துச்சு. அங்க பாத்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் எல்லாம் எந்திரிச்சு அப்படியே கண்டுபிடுறா கண்டுபிடுறான்னு தவியா தவிச்சுது. சாக்லின் தவிச்சதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. அஞ்சுதாவெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரிக்கு டே 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 ஜெயிச்சிடறா அப்படின்னு உள்ளுக்குள்ள அப்படியே பதறிட்டு இருந்தாங்க, கடவுளையெல்லாம் வேண்டிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிதான் இந்த டாஸ்க் போச்சு. அப்படி என்ன டாஸ்க் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து கார்ல லாரில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிக் பாஸுக்குன்னு ஒரு நம்பர் பிளேட் வச்சிருப்பாங்க. என்ன சொல்றது, நிறைய ஒரு 60-70 நம்பர் பிளேட் இருக்கும். அது வந்து டிவியில வந்து காட்டுவாங்க, ஒரு குறிப்பிட்ட செகண்ட் காட்டுவாங்க. அதை சாச்சனாவும் ஜெஃப்ரியும் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஆஃப் பண்ண உடனே அந்த நம்பர் பிளேட் போய் எடுக்கணும். இந்த மாதிரி 10 தடவை டாஸ்க் நடக்கும். இதுல வந்து கரெக்டா யாரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு, அதிகமான கண்டுபிடிப்பு கரெக்டா யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து கேப்டன்ல வந்து யாரு வின் பண்றாங்க அப்படிங்கறது டாஸ்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு இதுல வந்து பட்டு பட்டுன்னு ஜெஃப்ரி எடுத்துடுறான். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாச்சனா எடுக்கிறாங்க டஃப் டஃப்னு. இப்போ வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனாவே திரும்ப எடுக்கிறாங்க, முன்னாடி போறாங்க, முன்னாடி போறாங்க. சாச்சனா தான் ஜெயிக்கிற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து டக்குன்னு போய் சாச்சனா எடுக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்டா எடுத்து முடிக்கிறான். அப்போ வந்து ஈக்குவல் ஆகுது. அது 5வது தடவை நினைக்கிறேன், 4-5 அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி எடுத்து முடிக்கிறான். கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆயிருது. இப்போ வந்து ரெண்டு பேருமே ஜெயிக்கல, ரெண்டு பேருமே தோக்கல. இப்போ டையில் நிற்கிறப்போ பிக் பாஸ் வந்து அடுத்து ஒரு இது கொடுக்குறாரு. இப்போ நான் ஒரே ஒரு நம்பர் பிளேட் மட்டும் சொல்லுவேன், அதுவும் காட்ட மாட்டேன், சொல்லுவேன். அதை ரெண்டு முறை வந்து நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அதை மைண்டில் வச்சுட்டு யார் போய் டக்குன்னு எடுக்கிறீங்களோ அவங்க தான் இந்த வாரம் கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 தடவை வந்து பிக் பாஸ் அறிவிக்கிறாரு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5வது தடவை போய் ஜெஃப்ரி போய் ஃபாஸ்ட்டாக எடுத்தா பார்த்தீங்களா, அப்போ சாச்சனாவும் எடுத்தாங்க, ஜெஃப்ரியும் எடுத்தாங்க, டக்குன்னு உருவிட்டு போயிட்டான். அதே மாதிரி தான் இப்போ கடைசியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாவும் எடுக்க போகிறாங்க, டக்குன்னு போய் அதையவே உருவி எடுத்துகிட்டு வந்துட்டான் ஜெஃப்ரி. அதனால ஜெஃப்ரி வந்து கேப்டன். கேப்டன் ஆன உடனே வந்து யார் பாத்திரங்கள் வருது, யார் சமைக்கிறது, யார் வந்து இந்த மாதிரிலாம் போனதும் நடந்த மாதிரியே நீங்களே சொந்தமாக யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் டீமில் வந்து ஒரு பிரச்சனை உண்டு பண்ணாங்க பார்த்தீங்களா. மஞ்சரி, ஆனந்தி, ஆனந்திலாம் சைலண்ட்டாக ஒரு பிரச்சனை பண்ணிச்சு. முத்து, அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த பிரெட்டில் வந்து போட்டுக்கொடுன்னு சொன்ன விசால், இவங்க 4 பேர்த்தையும் கிச்சன் டீமில் தூக்கி போடுறான் ஜெஃப்ரி. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கலைச்சிட்றான். அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசல் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் வீடு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி டாஸ்கில் வந்து மாற்றி போட்டுடுறான். அதை அப்படியே விட்டுருந்தா கொஞ்சம் நான் கரெக்டாக இருந்துருந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் பவித்ராவும் சேர்த்து இருந்திருக்கலாம். ஆனால் ஆனந்தையும் என்ன சொல்கிற ஆனந்தையும் மஞ்சரியும் மட்டும் மாற்றி விட்டுறான். அதில் வந்து விசாலும் முத்தும் வந்து கிச்சன் டீமில் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இப்படி வந்து பிரிக்கிறாப்புல இது வரைக்குமே வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணாத தீபக்கு வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கும் தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கிச்சனுக்கு இன்சார்ஜ் வந்து தர்ஷிகா. அந்த போனாலும் அருண் இருந்தாப்போ அருண் இருந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு கொடுக்குறாப்புல இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு இடையில என்னடா இப்போ தான் கேப்டனாக வந்து ஜெஃப்ரி ஆகிட்டாங்களா, கேப்டன் வந்து ஜெஃப்ரின்னு சொல்லி பிக் பாஸும் அறிவிச்சிட்டாரு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி இருந்த கேப்டன் தீபக் வந்து கிரீடம் வச்சு அறிவிச்சிடுறாங்க. அப்புறம் எப்படி ரெண்டு கேப்டன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போதாங்க வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது. ஸ்டோர் ரூமில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு. அப்போ வந்து அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கிட்ட வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார கேப்டனுக்கு யார் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்லாம் தேர்ந்தெடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியன்ஸ் நம்மள மாதிரி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் சொன்னதாக சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஒருவேளை உண்மையாகவே கேட்டிருக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனதாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சாச்சனாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை, முக்கியமாக தீபக்குக்கு இல்லை, ராணுவுக்கு இல்லை, ஜாக்லின்க்கெல்லாம் அதில் உடன்பாடு இல்லை. ஆனாலும் மெஜாரிட்டியாக வந்து சாச்சனான்னு சொன்னதுனால இப்போ சாச்சனா வந்து அசிஸ்டன்ட் கேப்டனாக இருக்காங்க. அதில் வந்து ஜெஃப்ரி சொல்கிறாப்புல அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துருங்க, கேப்டனாகவே வந்து சாச்சனாவை பாருங்க அப்படின்னு சொல்லி
அந்த மாதிரி ஈக்குவலாகவே வந்து ஜெஃப்ரி இது பண்ணுறேன். இந்த வாரம் ரெண்டு கேப்டன் மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாச்சனாவிட்டே சொல்லிடுங்க, நான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தால் மட்டும் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வேணும்னே வந்து பிக்பாஸ் டீம் பண்ணிச்சா இல்லை ஏதாச்சும் நடந்தா அப்படின்னு தெரியல. ரெண்டு கேப்டன் சாச்சனா என்ன பண்ண போகுது, ஜெஃப்ரி என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.